ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டக்கடலை புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கொண்டக்கடலை ஒரு கப்பு, இது வந்து குக்கரில் 5 விசில் வேக வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சிடணும், ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு 5 விசில் வச்சு வேக வைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து போயிருக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கிட்டு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காய் ஒரு 1/2 முடியில் முக்கால் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். புளி ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க, குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கணும். 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வாணலை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயத்தை அதில் போட்டு அதை புரிய விடணும். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயம் 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு அதை அதில் போட்டுடணும். இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதும் பூண்டு உரித்து வச்சுருக்க பூண்டு இதில் போட்டுருங்க. பூண்டை வதக்கிட்டு 2 கருவேப்பிலை கொட்டையும் உருவி அதில் போட்டுருவோம். இப்போ இதில் 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் போட்டுக்கணும். தக்காளி அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுங்க. அந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதும் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு மிளகாத்தூள், இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். 1/3 ஸ்பூன் போடுறேன். இது மிளகாய் மல்லி 2 சேர்த்து அரைச்ச தூள் 3 ஸ்பூன் போட்டு இது ஒரு கிளறி கிளறிட்டு புளி எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இதில் ஊற்றிடணும். இதை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்ட கிண்டிட்டு இப்போ இந்த கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையை இதிலே போட்டுடணும். இப்போ வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் உப்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ இதை நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு கட்டியாயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக கட்டியாக இருந்தாலும் வச்சுக்கணும், இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் வச்சுட்டு இனிமேல் தாளித்து கொட்டிக்க வேண்டியதாங்க. இப்போ நான் வடகம் போட்டு தாளித்து கொட்டிட்டேன். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். கொண்டக்கடலை புளிக்குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.